தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் 17 மணி நேரம் ஆய்வுக்கு பின் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு அழைத்து செல்லும் வழியில் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அமலாக்கத்துறையினர் அனுமதித்தனர். அவருடைய கைது கட்சிகளிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜியின் உடல் நலம் குறித்து விசாரித்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் அவருடன் இருந்தனர். இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை, ஒத்துழைப்பு கொடுப்பேன் என கூறிய பிறகும் நெஞ்சுவலி ஏற்படும் அளவிற்கு நெருக்கடி கொடுத்துள்ளதாகவும், தலைமைச் செயலகத்தில் நுழைந்த விசாரணை என்ற பெயரில் நாடகம் நடத்தி நேரத்தை கடத்தி உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மனிதநேயமற்ற முறையில் பாஜகவின் அமலாக்கத்துறை நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என கூறிய முதலமைச்சர், எங்களது அரசியல் நிலைப்பாடு எதுவோ அதில் உறுதியாக தொடர்வோம் என்றும் சூளுரைத்தார். வழக்கை சட்ட ரீதியாக உறுதியுடன் திமுக எதிர்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.